ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ், நமஸ்காரம். எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்க அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூஷன் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மண்டே ஈவினிங் நான் மிஷினுக்கு போயிட்டு வந்துட்டு அந்த சத்துமாவை அரைக்கிறதுக்காக போயிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ போயிட்டு வந்துட்டு கொஞ்சம் லேட்டாக ஆகிடுச்சு. இருந்தாலுமே 7 மணிக்குள்ளே விளக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் விளக்கு வச்சேன். அதை மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு மருமகளுமே சொல்லிட்டு இருந்தா. ரொம்ப லேட் ஆகிடுச்சேம்மா அப்படின்னு, சரி பரவாயில்லடா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விளக்கு வச்சேன். மருமக சூஷுவல் துணி எடுத்துட்டு வந்து போட்டுட்டு மடிச்சுக்க உட்காந்துட்டு இருந்தா. அது 1 ஹவர் ஆயிடுச்சு அவளுக்கு மடிக்கிறதுக்கு. கொஞ்ச நேரம் மடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே பண்ணிட்டு இருந்தா. ஒரு வழியாக மடிச்சு முடிச்சுட்டா. நான் வந்து போறதுக்கு முன்னாடி கிரைண்டர் அரிசி போட்டிருந்தேன் நான் மாவு அரைக்கிறதுக்கு. ஸோ அதை ஆஃப் பண்ணிட்டு போயிருந்தேன். வந்தவுடனே அதை ஆன் பண்ணிட்டேன். கொஞ்சம் என்ன நானே ரிஃப்ரெஷ் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த செல்ஃபி வீடியோ. ஸோ நைட்டு வந்து எனக்கும் மருமகளுக்கும் தான் ரவ உப்மா பண்ணினேன். பையன் வந்து வேண்டாம் அப்படின்ட்டு வெறும் பழம் மட்டும் சாப்பிட்டு பாலை குடிச்சிப்பான். அவ்வளோதான். அன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சுங்க. எல்லாமே முடிச்சுட்டு பாத்திரங்கள்லாம் தேய்ச்சிட்டு படுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் கொடுத்தேன். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ காலையில் என்னவோ தெரியல, என்னால் எழுந்திருக்கவே முடியல. 4:30 நான் எழுந்திரிச்சிருவேன். ஸோ எழுந்திரிச்சிட்டு திருப்பி படுத்துட்டேன் நான். என்னால் சுத்தமாக முடியவே இல்லை. ஸோ ஆஃபீஸ் லீவு போட்டாச்சு. 8 மணிக்கு தாங்க எழுந்திரிச்சேன். எழுந்திரிச்சிட்டு மருமகளுக்கு வந்து இட்லி ஊற்றி வச்சுருந்தேன். எனக்கும் பையனுக்கும் சத்துமாவு கொஞ்சம் காய்ச்சி வச்சுருந்தேன். ஸோ மதியானம் லஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா அதுவுமே சிம்பிளாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பருப்பு மட்டும் வச்சுருந்தேன் நான். ஆக்சுவலாக நான் இந்த பருப்பு எப்படி பண்ணுவேன் தெரியுமா? ரொம்ப அர்ஜெண்ட்டாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணணும் அப்படின்னா நான் இப்படி தான் பண்ணுவேன். வெறும் பருப்பை குக்கரில் வச்சுருவேன். அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சம் பெருங்காயம் 4 பச்சை மிளகாய் இது மட்டும்தான் போட்டு அப்படியே தாளிச்சிருவேன் நான். அப்புறம் சால்ட்டு போட்டுருவேன். ஸோ இதுதான் எனக்கு நான் பண்ணுறது. என்னோடய பையனுக்கு இது ரொம்பவுமே பிடிக்கும். இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்க அப்படின்னா அப்பளம் பருத்து வச்சுட்டா சூப்பராக சாப்பிடுவான். ஆனால் என்னோடய மருமகளுக்கு இது பிடிக்க மாட்டேங்குது. வந்த நாளிலிருந்து சொல்வாள் மீது எல்லாம் முக்கியமாக, ஆனால் இந்த இது மட்டும் எனக்கு பருப்பு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு. அதனால அவளுக்கு தனியாக வெறும் பருப்பு வேக வச்சுருந்தேன் இல்லையா, தனியாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் சால்ட்டு போட்டு கலந்து வச்சுட்டேன். அவ்வளவுதான், நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்ட்டா. அதனால தான் எனக்கு எங்களுக்கு தனியாகவும் மருமகளுக்கு தனியாகவும் நான் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி வச்சுருந்தேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஆக்சுவலி என்ன தான் நம்ம வந்து தெருவோர கடையில் வாங்கணும் அப்படின்னாலுமே ஒரு 3 தடவையாவது வாஷ் பண்ணணுங்க வெஜிடபிள்ஸ். அப்போ தான் ரொம்பவுமே நல்லது. ஸோ நான் அதான் வாஷ் பண்ணிவிட்டு வெண்டைக்காய் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக ஃப்ரை பண்ணுவேன் நான். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு பூண்டு தட்டி போட்டுவிட்டு வெண்டைக்காவை போட்டு கொஞ்சம் மதங்கிட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் உப்பு அவ்வளோதாங்க. இதை போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணிவிடுவேன். எண்ணெய் கூட ரொம்ப தேவையில்லை, கொஞ்சமாக இருந்தாவே போகும். கடைசியாக கொஞ்சம் மதங்கின பிறகு கொத்தமல்லி கருவேப்பிலை. என்னோட சமையலில் பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே கொத்தமல்லி கருவேப்பிலை இருக்கும். அது எனக்கு பழகிடுச்சு. அதை டேஸ்ட்டுமே எங்களுக்கு பிடிச்சி போச்சு. அதனால் எல்லாத்துலேயுமே நான் யூஸ் பண்ணுவேன். ஸோ இன்றைக்கி சமையல் அவ்வளவுதாங்க. எங்களுக்கு தாளித்த பருப்பு, மருமகளுக்கு தாளிக்காம அவ்வளவுதான். ஒயிட் ரைஸ் தயிர் அவ்வளவுதான் இன்றைக்கி சமையல். ரொம்ப சிம்பிளாக பண்ணியாச்சு. ஆக்சுவலாக ஒன்று சொல்ல விரும்புகிறேங்க. எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கும் எனக்கு கமெண்ட் பண்ணவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ். என்ன அப்படின்னா, எனக்கு ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, நீங்கள் இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டராக வ்ளாக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு. ரொம்ப தேங்க்ஸுங்க. என்ன அப்படின்னா, காலையில் நான் 4:30 எழுந்துருச்சு. 7:30 நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பிடுவேன். மறுபடியும் ஈவினிங் வந்து என்னோடய ரொட்டீன் ஒர்க்கை பார்த்துட்டு முடிஞ்சால் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு என்னோடய வேலைகள்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வீடியோ எடிட் பண்ணுவேன். சில நாட்களில் எனக்கு 1 மணி கூட ஆயிருக்குங்க. மறுபடியும் நான் 4:30 எழுந்துருச்சுட்டு நான் ஆஃபீஸ்க்கு ரெடி ஆகணும். ஸோ இந்த மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அதில் ஒரு சில மிஸ்டேக்ஸ் வரலாம் கண்டிப்பாக. வீடியோ எடுக்கிறது கூட கண்டிப்பாக வந்து தப்பாக இருக்கலாம். என்ன அப்படின்னா, இதை நானே எடுக்கிறது தான். என்ன அப்படின்னா, பசங்க வந்து ரொம்ப பிஸியாக இருக்காங்க அவங்க ஒர்க்கில். ஸோ அவங்கள நான் டிஸ்டர்ப் பண்ண முடியாது. அதனால் எனக்கு முடிஞ்சதை எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக நான் இன்னுமே கூட கொஞ்சம் பெட்டராக எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொன்று நான் சொல்லிக்கிறேன், என்னோடய வீடியோவில் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் இதை பார்க்குறவங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோடய எண்ணம். நான் வந்து புடவை வாங்குகிறேன், நகை வாங்குகிறேன், நான் இதை வந்து சாப்பிட்றேன், ஆட்டுக்கால் சூப்பு வைக்கிறேன், எல்லாம் சொல்கிறது எல்லாமே ஓகே தான். ஆனால் அதையும் தாண்டி ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் கூட வந்து யாராவது ஒருத்தருக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதுதான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். நான் ஆக்சுவலி இதை ஸ்டார்ட் பண்ணதே வந்து அதுக்காக தான். ஸோ எங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் சொல்வாங்க, ஏதாவது பண்ணுங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஸ்டார்ட் பண்ணினது தான் இந்த யூடியூப் வீடியோ. என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு சின்ன விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் இது எனக்கு மிகப்பெரிய சந்தோஷம்.
ஸோ ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஆயில் பாட்டில் வந்து ஒன்று வந்து மருமக ஆர்டர் பண்ணியிருந்தா, இன்னொன்று வந்து நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அதுக்கு ஆக்சுவலி மருமக ஆர்டர் பண்ணினது இல்லை, அந்த பொன்னல் கொடுத்துருந்தாங்க. அது ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது ஆயில் அதில் ஊற்றி வைக்கிறதுக்கு. அதனால சரி இன்றைக்கி ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா கழுவி வச்சுருந்தேன். ஸோ அதை ஊற்றி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சுருந்தேன். ஆக்சுவலி டியூஸ்டே லீவு போட்டது வந்து கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான். இருந்தாலுமே சின்ன சின்ன வேலைகள் பண்ணிக்கிட்டேன், அப்போ தான் எனக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா. அதனால் என்னால் முடியும் அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணிவிடுவேன், முடியல அப்படின்னா கம்ப்ளீட்டாக படுத்துட்ருப்பேன் நான். ஸோ லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு, பசங்களும் பசிக்குது அப்படின்னாங்க. ஸோ எல்லாருமே உட்காந்து சாப்பிட்டாச்சு. இந்த ஜுவல்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அம்மனுக்கு நான் சாத்துகிற நகைகள், ஆர்டிஃபிஷியல் ஜுவல்ஸ் தான் இது. வரலட்சுமி விரதம் வருது இல்லையா, அதனால தான் இதை ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் நான். நான் வந்து போன வருஷத்தில் இருந்து தாங்க அம்மனை வந்து ஃபுல்லாக அந்த சாரீ கட்டி அந்த முகம்லாம் வச்சுதோ இங்கே வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, கை கால் அதெல்லாம் வச்சு. ஸோ அப்படி நான் அலங்காரம் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அத்தை என்ன பண்ணினாங்களோ அதை தான் நான் பண்ணிகிட்ருந்தேன். அதாவது ஒரு கலச சொம்பு, அந்த கலச சொம்பில் மாயலை உள்ளே வந்து தண்ணி ஊற்றிட்டு நல்ல தண்ணி ஊற்றி கொஞ்சம் ஏதாவது கோல்டு காயினோ இல்லை ரிங்கோ ஏதாவது ஒன்று போட்டுட்டு அதுக்கு மேலே மாவில் வச்சு தேங்காய் வச்சு அப்படி அம்மன் முகம் இருக்கு இல்லையா அப்படி தான் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் இப்போ இது பண்ணி லாஸ்ட் இயர்லேருந்து தான் வந்து நான் அம்மனுக்கு ஃபுல்லாக அலங்காரம் பண்ணி நான் இப்போ பூஜை பண்ணுறேன். என்னோடய மருமகளும் சப்போர்ட் பண்ணுறா. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்போ ஒரு 2 இயர்ஸாக தான் அதை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ மருமக சப்போர்ட் பண்ணுறதால எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், அவளுமே கொஞ்சம் நல்லா பண்ணுவாள். ஆக்சுவலி என்ன அப்படின்னா என்னோடய முதல் வீடியோவே இந்த அம்மன் அலங்காரம் வீடியோ தாங்க. நீங்கள் வேணால் பாருங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணுங்களேன். ரொம்ப சூப்பராக இருக்காங்க அம்மன் அதில். ஸோ 2 வருஷமாக அதை பண்ணிகிட்ருக்கேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இதை பண்ணும்போதே வந்து அவ்வளோ மனசுக்கு நிறைவாக இருக்கும். இன்னுமே கூட கொஞ்சம் ஜுவல்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். நான் வந்து பாரிஸ் கார்னரில் தான் வாங்குவேன். வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். ரொம்ப சீப்பாக ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இந்த எல்லா ஜுவல்ஸுமே வந்து நான் அங்கே வாங்கினது தான். நீங்கள் அந்த அம்மனை பாருங்கள், உங்களுக்கு அப்போவே ஒரு ஐடியா கிடைக்கும். இந்த புதுசாக கல்யாணம் ஆகிட்டு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க இல்லையா, அந்த புகுந்த வீட்டில் வந்து இந்த வரலட்சுமி விரதம் கொண்டாடுற வழக்கம் இருந்தது அப்படின்னா அதை கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணுங்கள், அது ரொம்பவுமே நல்லது. ஒருவேளை புகுந்த வீட்டில் பழக்கம் இல்லையே என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த வரலட்சுமி பூஜையை பண்ணலாங்க. இந்த பூஜையோட பலன்களாலும் பூஜை செய்கிறதால கிடைக்கும் மன நிம்மதியாலும் சகல ஐஸ்வர்யங்களும் வீடு வந்து நிறைவதாலும் தொடர்ந்து வந்து அவங்க பூஜை பண்ண தொடங்கிடுவாங்க. ஒவ்வொருத்தரோட குடும்பத்துலேயும் சின்ன சின்ன மாறுபாடுகள் இல்லை வேறுபாடுகள் அந்த மாதிரிலாம் இருக்கலாம். ஆனால் பூஜை முழுமை அப்படின்றது ஒரே விதமானது தாங்க. பெரும்பாலும் அம்பாளை வீட்டுக்குள்ள அழைக்கிறதும் கலசத்தில் வரவழைச்சி அமர செய்கிறதும் அலங்காரங்கள் செய்கிறதும் ஆராதனைகள் செய்வதும் கண்டு குளிர்ந்து போயிடுவாங்க லக்ஷ்மி தேவி. என்னென்ன நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்னா வடை பண்ணலாம், பால் பாயாசம், கடலைப்பருப்பு பாயாசம் பண்ணலாம், இட்லி, கொழுக்கட்டை, அதிரசம், இந்த மாதிரி பட்சணங்கள், சுண்டல், பழங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நைவேத்தியம் பண்ணலாம். ஆக்சுவலாக நம்மளால் என்ன முடியறதோ அதை நைவேத்தியமாக பண்ணலாங்க, அது தப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சாரியர்கள் சொல்கிறாங்க. இந்த கலசம் வைக்கிறோம் இல்லையா அது எதில் இருக்கணும் அப்படின்னு தெரியுமா? வெள்ளி, பித்தளை, வெண்கலம் இல்லை செப்பு இல்லை தங்கம், இதில் மட்டும்தாங்க இருக்கணும். ஸ்டீல் அந்த மாதிரிலாம் எதுவுமே வைக்கக்கூடாது. என்னென்ன பூக்கள் சாத்தலாம் அப்படின்னா தாமரை, மல்லிகைப்பூ, மரிக்கொழுந்து, ரோஜா, சம்பங்கி இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாங்க. மாலையாக கூட அணிவிக்கலாம். இன்னொரு விஷயங்க, நான் இதை முதல்லையே சொல்லியிருக்கணும். ஆக்சுவலாக லாஸ்ட் வீடியோவை பார்த்துட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த மகாலட்சுமிக்கு பொட்டு வைக்கிறத பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள், அதே மாதிரி நீங்கள் பண்ணி உங்களுக்கு வந்து என்ன வேண்டுதல்கள் நிறைவேறிச்சு அப்படின்றதையும் ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. கண்டிப்பாக கம்மிங் சண்டே பாருங்கள், கண்டிப்பாக நான் அதில் டீட்டெயிலாக சொல்கிறேன். உங்களுக்கு நிறைய சொல்லிட்டே போகலாம் இந்த வரலட்சுமி விரதத்தை பற்றி. கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன் உங்களோட. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னுமே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.